ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாக் டு ஒன் கான்செப்ட்ல ரன் ஆகிற ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட், அவங்களோட ஓப்பன் பீட்டா அந்த என்எஃப்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி இந்த ரேரான என்எஃப்டிஸ்லாம் கிளைம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் லூட். ஸோ இந்த லூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு கிளைம் பண்ண பாருங்க. அண்ட் கூடவே W2E டோக்கன்ஸ்லாம் தராங்க, எல்லாம் ஈஸியாகவே நம்மளால் கிளைம் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ண முடியும். மேபி ஒரு $50 to $100 மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த என்எஃப்டிஸ்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிச்சா பாருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசு நப்பகல் உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பிளேக் ப்ரெஸ் பண்ணி அதான் நம்ம சேனல் அப்புறம் புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஏர்ட்ராப்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா WTE டோக்கன்ஸ் தருவாங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த NFTs கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ டாப் ஒன் ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஷூ தரதா சொல்லியிருக்காங்க, அந்த லெஜெண்டரி ஏர்ட்ராப் NFT. அண்ட் டாப் 1000 டெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காமனான ஷூ NFT தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஏர்ட்ராப் கிளைம் பண்ணதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும், அந்த ஆப் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜஸ்ட் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாலெட் கிரியேட் பண்ணோம். ஸோ கனெக்ட் வாலெட் அப்படின்னா கிரியேட் வாலெட், நம்ம வந்துட்டு கிரியேட் வாலெட்டே கொடுப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12 ஃபேஸ் கோடு வரும். ஸோ அந்த ஃபேஸ் கோடை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல நோட் பண்ணி வச்சுங்க இந்த கோட்ஸ்லாம், பிகாஸ் இந்த கோட் இருந்தால் தான் எகைன் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷனை. ஸோ இதான் டேஷ்போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு WTE டோக்கன் நம்ம ஏர்ன் பண்ணது, ஸோ டெய்லியுமே எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்கும் அப்படின்றது டார்கெட்டு, அண்ட் ரியல் டைம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் எவ்வளோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இதில் வாக் பண்ணோம்னாலே ஏர்ன் பண்ணலாம், வாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனை ஷேக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு மினிமம் ஒரு 500 ஸ்டெப்ஸ் அது க்ராஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா W2E டோக்கன்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த டோக்கன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நிறைய NFTs கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா NFTs ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரௌசர் மாதிரி, அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா NFTs ஆப்ஷன். ஸோ இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா BNB ஒன்றுமே இல்லை. ஸோ BNB இருந்தால் தான் நம்மளால் அந்த NFTs அன்லாக் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் வாலெட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா BNB கான்டாக்ட் அட்ரஸ் கிடைக்கும், ஜஸ்ட் அந்த அட்ரஸை மட்டும் காப்பி பண்ணிங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம BNB டாப் அப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாசட்டோட லிங்க், இந்த லிங்க்குமே நான் டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணிக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள், அந்த ரோபோட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்புட் யுவர் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பாங்க, அதில் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கிவ் மீ BNB, அதில் பார்த்தீங்கன்னா 0.2 BNBS இருக்கும், ஜஸ்ட் அதை டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு 0.2 BNB பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது, எகைன் ஒரு வாட்டி இந்த ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 0.2 BNB வந்து டாப் அப் ஆகிடுச்சு. ஸோ இந்த BNB வச்சு தான் நம்ம வந்துட்டு இப்போ அந்த NFTs அன்லாக் பண்ண போகிறோம். அந்த NFT ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோம். இங்கே வந்துட்டு 1 to 10 NFTs அட் டைமில் ஓப்பன் பண்ண முடியும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் 1 போட்டுட்டு ஓப்பன் கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு NFT வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் பே பண்ண மாதிரி இருக்கும் BNB. அந்த BNB பார்த்தீங்கன்னா நம்ம 0.2 BNB டாப் அப் பண்ணோம்ல அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்காமன் NFT கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எகைன் ட்ரை பண்ண நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் NFTs கிளைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ எகைன் இன்னொரு NFT ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இதுவுமே ரன்னர். ஸோ ரேர் அப்படின்ற NFT. ஸோ நம்ம கிளைம் பண்ண NFTs பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ ரிமைனிங் BNB எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.195 BNB இருக்குது. ஸோ இந்த BNB ஒன்லி நமக்கு இந்த வாலெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், நீங்கள் வேறு எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. இந்த NFTs கிளைம் பண்ண மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நான் கிளைம் பண்ண NFTs நம்ம போயிட்டு வியூ பண்ணிக்கலாம், இதெல்லாம் மேபி அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1 W2E டோக்கன் டிஸ்பிளே ஆகுது, இந்த டோக்கனை நம்மளால் ஈஸியாகவே கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு டெய்லியுமே இந்த ஸ்டெப் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். ஸோ 500 மினிமம் டெய்லியுமே அந்த ஸ்டெப்ஸை ரீச் பண்ணிருங்க. ஜஸ்ட் நீங்க வாக் பண்ணாலுமே சரி, இல்லை போனை ஷேக் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு உங்களால் ஈஸியாக இந்த NFTs அப்கிரேட் பண்ணி ஒரு நல்ல வேல்யூக்கு செல் பண்ணிக்க முடியும். ஸோ ரீசென்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா வாக் டு ஒன் கான்செப்ட் தான் ரொம்பவே ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 0.1 BNB, அண்ட் கூட பார்த்தீங்கன்னா 3 W2E டோக்கன் அவைலபிளாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய டோக்கன்ஸை கிளைம் பண்ணுங்க. அண்ட் இந்த NFTs டோக்கன்ஸ்லாம் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ போகிறேன், அப்படிலாம் டெலகிராமில் கூட போகிறேன், மறந்து வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் NFTs கிளைம் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி கிளைம் பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறந்தாமல் லைக் பண்ணுங்க, வேறு வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.